ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு காஃபி கடை இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான டேரக்டரில் ஒருத்தர் தான் கௌதம் வாசுதேவ் மேனன் இவரோட படங்கள்லாம் நிறைய ரொமான்டிக்காக இருக்கும் ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவரும் கார்த்திக் நரேனும் சேர்ந்து ஒரு படம் தயாரித்தாங்க அதாவது கார்த்திக் நரேன் டேரெக்ட் பண்ண நரகாசுரன் படம் இந்த படத்தில் வந்து அரவிந்த் சாமி ஸ்ரேயா இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படம் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னால் இன்ன வரையும் ரிலீஸ் ஆகாமல் கிடையாது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் மேனன் அந்த படத்துக்கு வாங்கின காசை அப்படியே அவரோட படத்துக்கு செலவு பண்ணிட்டாரு இதுக்காக வந்து கார்த்திக் நரேனும் நம்ம கௌதம் வாஸ்தேவ் மேனனும் ட்விட்டரில் நிறைய சண்டைகள் போட்டுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த சண்டைகள் தீர்ந்துச்சா என்னென்னே தெரில அந்த பிரச்சனையை மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம கௌதம் பாஸ்தேமனன் தொடர்ச்சியாக நிறைய படங்களில் ஆகி எந்த படத்தையும் எடுக்க முடியாத ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தார் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒவ்வொரு படங்களும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த நிலைமையில் அவரோட இயக்கத்தில் தனுஷ் நடித்த என்னை நோக்கி பாயும் தோட்டா இப்போ ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது ரொம்ப நாள் டேட் அனௌன்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி கேன்சலான ஒரு படம் இது இதை தொடர்ந்து இப்போ அவர் இன்னொரு ஒரு ஒரு ட்விட் போட்டிருந்தார் அதாவது இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நாளில் வந்து துருவ நட்சத்திரமும் வெளியாகும் ஏன்னா துருவ நட்சத்திரம் எனக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் போட்டிருக்காரு இதுக்கு நம்ம கார்த்திக் நாராயண் அதாவது ரீட்வீட் டோன் பண்ணியிருக்காது இது எப்போது பகலில் வெளிச்சத்தை பார்க்கும் விளக்கத்தை கூறுங்கள் சார்னு ஒரு ட்வீட் போட்டு நாரகாசுரன் ஒரு போஸ்டரை காரணம் என்னென்னா அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து கார்த்திக் நாராயண் டைரக்ட் பண்ண மாஃபியா படம் வந்து நவம்பரில் வெளியாக போகுது ஸோ அந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அவர் வந்து நரகாசுரனுக்கு ஸோ அவரோட படமும் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு இதுக்கு காரணம் வந்து கௌதம் பாஸ்தேவி மேனன் தான் ஸோ இதுக்கு நீங்கள் என்றைக்கு விளக்கத்தை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் தனுஷ் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்த ஒரு படம் கடைசியில் நீங்கள் இதை ரிலீஸே பண்ண வேணாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த சுச்சுவேஷனுக்கும் இப்போ வந்து கார்த்திக் நாராயண் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து முன் வச்சுருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்